எல்லாருக்கும் வணக்கங்க நான் மாருதி மெர்ச்சனேவின்னு சொல்கிறேன் வர்த்தக கப்பலை வேலை பார்த்துட்டு வரேன்னா கப்பல்கள் பட்டினா பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு வரேன் வீடியோக்குள்ளே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி எவ்வளவு அப்படின்னு அதாவது பொதுவான சொல்லுவாங்க என்னென்னா ஆணிடம் ஊதியத்தையும் பெண்ணிடம் வயதையும் கேட்டால் உண்மையான பதில் என்றைக்குமே வராது அப்படின்னு அப்படி கேட்குறதும் வந்து ஒரு நாகரீகம் இல்லாத செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நமக்கு எல்லாத்துக்குமே அடுத்தவங்களோட வருமானம் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல என்றைக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது அதனால தான் இந்த யூடியூப்லேலாம் பார்த்திங்கன்னா மை ஃபஸ்ட் யூடியூப் சேலரி யூடியூபர்ஸ் இன்கம் அப்படிங்கிற அந்த வீடியோகளுக்கெல்லாம் வியூஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் இதை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வேலைக்கு போக போகிறோம் அப்படிங்கும்போது ஆல்ரெடி அதை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வருமானம் தெரிஞ்சதுன்னா வரு தெரிஞ்சுன்னா நமக்கு வந்து அது ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும் அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த மெர்ச்சனைவின்னு சொல்கிற இந்த வர்த்தக கப்பலில் வேலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரோட ரேங்க்குக்கும் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவாக போட்டேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டும் நிறைய பேர் வந்து இல்லை உங்களோட சேல்ரி எவ்வளோ நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோடய சேல்ரி எவ்வளோ நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லான்னு முடிவெடுத்தேன் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எல்லாம் முடிய போகுது எல்லாம் காலேஜில் ஜாயின் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய விளம்பரங்கள்லாம் வரும் அதாவது கப்பலில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே லட்சக்கணக்கா சம்பளம் வரும் உலகம் புறம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் விளம்பரம் வரும் இந்த சோஷியல் எல்லாம் பார்ப்பீங்க உண்மையிலேயே அதாவது படித்து முடித்ததையுமே உங்களுக்கு அவ்வளோ லட்சக்கணக்காக சம்பளம் கிடைக்குமா அதை தான் இந்த என்னோடய நான் வாங்கின சம்பளத்தை வச்சு உங்களுக்கு சொன்னால் ரொம்ப சிம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ ஸோ வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்க ஸ்ட்ரெயிட்டாக சம்பளம் எவ்வளோங்கிறத பார்த்துடலாம் கப்பலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சேல்ரி வந்து கையிலேயே காசாக கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க கப்பலில் அவ்வளோ பணம் வச்சுருக்க மாட்டாங்க கம்பெனி வந்து டைரெக்டாக வேலை செய்கிறவங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அதுக்கு பேர் வந்து அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ அலாட்மெண்ட் நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும் கம்பெனி வந்து அந்த நம்ம சே மந்த்லி சேலரியை வந்து அவங்க க்ரெடிட் பண்ணிடுவாங்க ஒருவேளை நம்ம கப்பல் வந்து போட்டுக்கு போய் அங்கே வெளியே போய் சுற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிதுன்னா செலவு பண்ணுறதுக்கு காசு தேவைப்படும் இல்லைங்களா அந்த காசை வந்து நாங்கள் கேப்டன் கப்பலோட கிட்டே வாங்கிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஸோ அதை கழித்தது போக மிச்சத்தை வந்து அலாட்மெண்ட்டாக அனுப்பிச்சிடுவாங்க கம்பெனி வந்து அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாக ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் வந்து வேஜஸ் ஸ்லிப் அதாவது இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்து சேலரி எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி நம்ம கேஷ் அட்வான்ஸ் வாங்கினது எல்லாம் கழிச்சுட்டு அந்த மொத்தம் எவ்வளோ அலாட்மெண்ட் அனுப்புனாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அதில் கப்பல் கேப்டன் வந்து சைன் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாரு அதுதான் ப்ரூஃப் கம்பெனி நமக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு இந்த வேஜஸ் ஸ்லிப்பு தான் வந்து க நம்ம எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டாக்ஸ் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேஜ் ஸ்லிப்பை வச்சு தான் இன்றைக்கி நம்ம என்னோடய சேல்ரி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேல்ரி வாங்க ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் நவம்பர் மாதத்திலிருந்து நான் படித்தது வந்து மெரைன் இன்ஜினியரிங் நாலு வருஷம் மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸுங்க எங்கே படிச்சிங்கன்னு கேட்காதீங்க கண்டிப்பாக நான் சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா சரி இவர் இந்த அண்ணன் இங்கே படிச்சிருக்காரு அப்போ நம்மளும் இங்கே படித்தா இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணி போயிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஏன்னா அப்போ இருந்த நிலமை வேறு இப்போ இருக்கிற நிலமை வேறு ஒரு சில கல்லூரிகளில் மட்டும்தான் நல்லா வேலை கிடைக்குது அது எந்த நல்ல கல்லூரிகள்னு போன வீடியோவில் தான் போட்டிருக்கேன் அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள் ஸோ பேக் டு த பாயிண்ட் சேல்ரி இதுக்கு ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் நவம்பர் மாதம் நான் வாங்கின ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின வேஜ் ஸ்லிப்பு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ண ரேங்க் வந்து ஜூனியர் இன்ஜினியர் அதாவது மெரெயின் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாயின் பண்ண ஃபஸ்ட் ரேங்க் வந்து ஜூனியர் இன்ஜினியர் இந்த ட்ரெயினி மெரெயின் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க இது எந்த மாதத்துக்கான வேஜ் ஸ்லிப்புன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நான் நவம்பர் மாதத்தில் ஒரு பத்து நாள் தான் வேலை பார்த்தேன் அதாவது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி சம்திங் ஜாயின் பண்ண வேலைக்கு அப்போ அந்த பத்து நாள் சம்பளத்தை வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ எனக்கு மொத்தமாக டிசம்பர் மாதம் சேலரியாக கொடுத்தாங்க மந்த்லி வேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா எழுநூற்றி பத்து அமெரிக்கன் டாலர் நான் பழைய அந்த சேல்ரி வீடியோவில் சொல்லியிருப்பேன் கப்பல் வந்து இந்திய நாட்டு கப்பலாக இருந்ததுன்னா இந்திய ரூபாயில் சம்பளமோ வெளிநாட்டு கம்பெனியாக இருந்ததுன்னா அமெரிக்கன் டாலரில் சம்பளமோன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இங்கே நான் வேலை பார்த்தது வந்து சிங்கப்பூர் நாட்டு கம்பெனி கப்பல் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட கப்பலுங்க அதனால் வந்து எனக்கு சேலரி வந்து அமெரிக்கன் டாலரில் கொடுத்தாங்க அப்போ வந்து சேலரி பார்த்திங்கன்னா எழுநூற்றி பத்து அமெரிக்கன் டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு அப்போ வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா ரேஞ்சில் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ கேல்குலேட் பண்ணால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து கிடச்சிது ஸோ பிரேக் டவுன் பார்த்திங்கன்னா பேசிக் சேலரி பேசிக் சேலரி பர் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் நூற்றி அறுபது நூற்றி இருபது டாலர் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு ஓவர் டைம் நூற்றி பன்னிரெண்டு அப்புறம் வேஜ் சப்ளிமெண்ட் நானூற்றி முப்பத்தி எட்டு டாலர் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து எழுநூற்றி பத்து அமெரிக்கன் டாலர் இதில் இந்த பேசிக் சேலரி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதாவது பேசிக் சேலரி ஆஸ் பேர் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இது வந்து ஆக்சுவலாக சேலரி வந்து இது தான் பேசிக் சேலரி இதை வந்து ரொம்ப கம்மியாக காட்டிட்டு மிச்ச சேலரியை வந்து கொஞ்சம் அதிகமாக கட்டுவாங்க எல்லா இடத்துலையுமே எல்லா கம்பெனிலேயும் பெரும்பாலும் இதை இது பண்ணுவாங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நான் எங்களுக்குன்னு இன்சூரன்ஸ் எல்லாமே கம்பெனி தான் பார்த்துக்குவாங்க ஸோ நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதாச்சும் ஒரு கிளைம் எல்லாம் வந்ததுன்னா பேசிக் வேஜஸில் இத்தனை பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நாங்கள் பே பண்ணுவோம் அப்படின்னு கான்ட்ராக்டில் இருக்கோம் ஸோ அதனால் பேசிக் வேஜஸை கம்மியாக காட்டினா அவங்க பே பண்ணுற அமௌண்ட்டும் வந்து கம்மியாக கொடுத்தா போதும் அந்த காரணம் இன்னும் பல காரணங்கள் எல்லாம் இருக்குது ஸோ அதனால் இந்த பேசிக் வேஜஸை கம்மியாக காட்டுவாங்க மிச்சத்தை எல்லாத்தையுமே சப்ளிமெண்ட் அப்படின்னு ஆட் பண்ணி சேலரியாக கொடுத்துருவாங்க அதுதான் இந்த இதில் பார்க்குறீங்க அப்புறம் இது வந்து பேலன்ஸ் ப்ரீவியஸ் மந்தோட பேலன்ஸ் வந்து நூற்றி பதினேழு டாலர் இதெல்லாம் சேர்த்து டிசம்பர் மாதம் வந்து எட்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஆறு ஆறு டாலர் சம்பளம் அந்த டிசம்பர் மாதம் கிடச்சிது இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் கார்டு ஸ்டோர்ஸ் ஃபோன் கார்டு எட்டு புள்ளி ஆறு டாலர் அப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து அந்த அளவுக்கு கிடையாது கிடையாதுங்க அதனால் வீட்டுக்கு நான் பேசுகிறதுக்கு சேட்டலைட் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தேன் சேட்டிலைட் ஃபோன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது இருந்தாலும் வீட்டுக்கு பேசணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணேன் அதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும் கப்பலில் வந்து நம்ம எவ்வளோ டெலிஃபோன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு காசை வந்து நம்ம பே பண்ணணும் அந்த காசு தான் இது இந்த மாதத்துக்கு வந்து எட்டு டாலர் ஆகிருக்கு அப்புறம் அலாட்மெண்ட் வந்து அறநூறு டாலர் என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரி வீட்டுக்கு அனுப்புனது வந்து அறநூறு டாலர் நான் வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன் அப்புறம் அட்வான்ஸ் ஆன் வெசல் நூறு டாலர் அந்த மாதத்தில் வந்து நான் இந்தோனேஷியாவில் இருந்தேன் நல்லா ஞாபகம் இருக்குது இந்தோனேஷியாவில் வெளியே போகிறக்கான வாய்ப்பு கிடச்சது வெளியே போய் சுற்றி பார்க்குறக்கு அப்போ கையில் காசு இல்லைங்கிறதுனால ஒரு நூறு டாலர் வந்து கப்பலோட கேப்டன்கிட்ட நான் வாங்கிட்டு போயிருந்தேன் ஸோ அந்த நூறு டாலரை இவங்க சேலரியிலேருந்து கழிச்சிருக்காங்க அப்புறம் இது நேற்று என்னன்னு தெரியல டேக்ஸஸ் வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் இருந்த இருக்கிற கம்பெனிஸ் வந்து மல்டிநேஷ்னல் க்ரூ ஒர்க் பண்ணுவாங்க ஒவ்வொரு நே வெவ்வேறு நாட்டை சார்ந்தவங்க ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்கவுங்களுக்கான டேக்ஸ் வந்து வேரி ஆகும் ஸோ கம்பெனிஸ் வந்து சேலரியை மொத்தமாக கொடுத்துருவாங்க நம்ம நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸை நம்மளே தான் பே பண்ணிக்கணும் ஸோ அதனால் டேக்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க நம்ம வந்து தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மொத்தமாக டோட்டல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சேலரி எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா எழுநூற்றி எட்டு புள்ளி அறுபத்தி நாலு டாலர் வந்து என்னோடய சேலரியில் சேலரியாக வந்திருக்கு மொத்த சம்பளம் வந்து எட்நூற்றி இருபத்தி ஏழு மைனஸ் எழுநூற்றி எட்டு இது வந்து நம்ம கழிஞ்சிருக்கு போக மீதி வந்து நூற்றி பத்தொம்போது டாலர் இது வந்து அடுத்த மாதத்துக்கான சேலரியில் இன்க்ளூட் ஆகிக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கப்பலோட கேப்டன் வந்து இங்கே சைன் பண்ணுவார் அதுக்கப்புறம் இது வந்து கப்பலோட ஸ்டாம்ப்பு இங்கே வந்து நான் சைன் பண்ணுவேன் இதெல்லாம் சைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு காப்பியை வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க இதுதான் வந்து ப்ரூஃப் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மாதத்துக்கான சம்பளம் வந்து எழுநூற்றி பத்து டாலர் அந்த மாதம் அந்த கான்ட்ராக்ட் ஃபுல்லாக எனக்கு எழுநூற்றி பத்து டாலர் தான் சம்பளமாக கிடச்சிக்கிட்டு இருந்தது அதாவது ஒரு எட்டு மாதம் கான்ட்ராக்டன்னு நினைக்கிறேன் அந்த எட்டு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் எழுநூற்றி பத்து டாலர் சேலரியாக இருந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் அப்போது இப்போ வந்து ரேட்டு எட்டரை வருஷம் ஒம்பது வருஷம் ஆக போகுது இப்போ சேல்ரி வந்து இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டாலருக்கு மேலே வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இப்போ ஆக்சுவலாக இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கு சேல்ரி என்னன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ என்ன சேல்ரியே இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா ஜூனியர் இன்ஜினியரே கிடையாதுங்க கப்பலில் எங்கள் கப்பலில் பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் கம்பெனியில் முக்கால்வாசி கப்பல்களில் இந்த ஜூனியர் இன்ஜினியரே கிடையாது அதாவது ட்ரெயினியாகவே ட்ரெயினியே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் இயங்குறதுக்கு மினிமமாக இத்தனை பேர் இருந்தால் போதும் அதை அப்படின்னு சொல்ல அதாவது அதை வந்து மினிமம் சேஃப் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மினிமமாக இத்தனை பேர் இருந்தால் போதும் அப்படின்னு ரெகுலேஷன் இருக்குது ஸோ கம்பெனியோட விருப்பம் ட்ரெயினியை வச்சுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் ட்ரெயினிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சேலரி கொடுக்குறக்கு வந்து கம்பெனிகள் தயாராக இல்லை அதனால் ட்ரெயினிங் இல்லாமயே நிறைய கப்பல்கள் இரு இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த காரணத்துக்காக தான் நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடியோ கோல்லையும் படித்து படித்து சொல்கிறது நல்ல கம்ப காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் வே நார்மலான காலேஜில் படிச்சுட்டு வேலையெல்லாம் வெளியே வந்தீங்கன்னா வேலையே கிடைக்காது ஏன்னா கப்பல்களில் ஜூனியர் இன்ஜினியராகவே எடுக்கிறது இல்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு புதுசாக ட்ரெயினியாக வர்றவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் ஒரு சில கம்பெனிகள் மட்டும்தான் அவங்க காலேஜை ஆரம்பித்து அவங்களே வந்து ஜூனியர் இன்ஜினியராக எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கல்லூரிகளை சேர்ந்திங்கனா தான் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் சம்பளமும் வாங்க முடியும் இருந்தாலும் டெக்கேடெட் வந்து எங்கள் இதில் இருப்பாங்க அப்பப்போ சில கம்பெனி சில கப்பல்களில் இருக்காங்க ஸோ டெக்கேடெட்டோட சம்பளமும் ஜூனியர் இன்ஜினியர் அதாவது ட்ரெயினிங் மேரேஜ் இன்ஜினியரோட சம்பளமும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் ரெண்டு பேருமே ட்ரைனிங்கிறதுனால ரெண்டு பேருக்குமே சம்பளம் சேமாக தான் இருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அதாவது இப்போது எட்டு வருஷம் கழித்து இப்போ எப்படி இருக்குது சம்பளம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து போன மாதத்துக்கான மார்ச் மாதத்துக்கான சேலரி மா மந்த்லி வேஜஸ் வந்து நானூற்றி பத்து அமெரிக்கன் டாலர் வேறு எதுவும் இல்லை கான்ட்ராக்ட் இது எல்லாமே ஜீரோ நானூற்றி பத்து அமெரிக்கன் டாலர் நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுநூற்றி பத்து அமெரிக்கன் டாலர் வாங்கினேன் அதுவே இத்தனை வருஷம் கழித்து இப்போது நானூற்றி பத்தாக கம்மியாகிருக்கு அப்போது அந்த அளவுக்கு வந்து சப்ளை வந்து அதிகமாக இருக்குங்கிறத வந்து கம்பெனி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சேலரியை ஃபுல்லாக கம்மி பண்ணியிருக்காங்க சம்பளமே இல்லை வெறும் ட்ரைனிங் மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னாலும் போகிறக்கு ரெடியாக நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு மார்க்கெட் ஃப்ளட்டாக இருக்குது அதனால தான் மாணவர்கள் எல்லாருமே வந்து நல்ல கல்லூரியில் சூஸ் பண்ணி படிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லைன்னா வெளியே வந்தீங்கன்னா வேலை கிடைக்காது அப்புறம் இந்த மாதிரி சம்பளமும் வாங்க முடியாது யோசித்து முடிவிடுங்க இந்த சேலரி வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எங்கள் கப்பல் வந்து இப்போ இப்போ பிரேசில் நாட்டுக்கு போய்கிட்டு இருக்குங்க பிரேசிலில் வந்து மனோஸ் அப்படிங்கிற ஒரு இட ஊருக்கு போய்கிட்டு இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் காடுகளுக்குள்ளே நடுவில் இருக்குது அமேசான் நதியிலேயே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் பயணம் பயணம் பண்ணி அந்த ஊருக்கு போக போகிறோம் போகிற வழி எல்லாமே அங்கங்கே நான் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அமேசான் நதியில் பயணம் பண்ணுற வீடியோவை இப்போ காட்ட போகிறேன் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து நான் போடுற நிறைய வீடியோக்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அடுத்த வீடியோவில் அமேசான் கார்டுகளுக்குள்ளேருந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி